என்ன சொல்றியா? அதான் இப்போ அதான் எல்லாரும் செக் பண்ணலான்னு இருக்கு. மாவட்டத்தில் ஃபோன் போட்டுட்டு இருக்கேன். எம்எல்ஏ எல்லாம் அந்த ஸ்கேவஞ்சர்ஸ் இருக்காங்க, தூய்மை பணியாளர்கள்லாம். அவங்களுக்குலாம் நம்ம சார்பாக ஏதாவது ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோமா? சரி 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 ஜாக்கிரதையாக பார்த்துங்க. கேரளா பார்டர்னால உங்கள் 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 சைடில் ஜாஸ்தி இருக்குன்னு சந்தேகப்படுறாங்களா எல்லாரும்? கொரோனா கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர்கிட்ட குவாரண்டைன்ல வச்சிருக்காங்க. அவங்க தனித்தனியாட்டு இண்டிவிஜுவலாக வச்சிருக்காங்க வீடுகளில். டெஸ்ட் பண்ணிட்டாங்களா? இல்லை, டெஸ்ட் பண்ணலை, யாருக்குமே டெஸ்ட் பண்ணலை, தனியாக இருக்க சொல்கிறாங்க, அவ்வளோதான். டெஸ்ட் பண்ணால் தானே தெரியும் உண்மை நிலவரம். அப்புறம் மக்கள் நடமாட்டம் போக்குவரத்துலாம் எப்படி இருக்குது? முதல்ல 2 நாள் கொஞ்சம் கூடுதலாக இருந்து இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல. கேர்ஃபுல்லாக இருக்கேன். என்ன சார் பாபா, வணக்கம். அண்ணா வணக்கண்ணா. இன்னைக்கு டோர் செக்அப் சொல்லியிருந்தாங்களா? வந்து எதாவது பண்ணாங்களாம்மா இன்னைக்கு? டோர் செக்அப் எதுவும் பண்ணாம தெரியலண்ணா. சரி சரி, அது ஏதோ ஒரு சில இடத்துல அவங்க அந்த மீடியா கவரேஜுக்காக கொஞ்சம் பண்ணிட்டு போறாங்க. அப்படியா? சரி சரி சரி, பெரும்பாலும் பண்ணதா தெரியலண்ணா. சரி 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 பார்த்துக்கலாம். கேர்ஃபுல்லாக இருந்துங்க. சரி, வணக்கம் 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 வணக்கம். என்ன மூர்த்தி, என்ன எப்படி போயிட்டு இருக்கு கொரோனாலாம்? எப்படி போயிட்டு இருக்கு உங்கள் ஏரியாலாம்? ஒரு கொரோனா கூட பார்த்தீங்கன்னா சரி, ஒன்றும் கேஸ்லாம் இல்லை கொரோனா கேஸ் ஒன்றும் இல்லை. ஹாஸ்பிட்டல் டவுட் கேஸு ஒன்றும் இல்லை. சரி, ரைட். எதாவது சொல்லுங்கள். கார்த்திக், நல்லா இருக்கீங்களா? மற்ற ஸ்டேட்லேருந்து இந்த வேலைக்கு வந்தாங்களே அவங்க எந்த ஏரியாவில் இருக்காங்க? ஏதாவது தகவல் இருக்கா உங்களுக்கு? அவங்க மற்ற ஸ்டேட்ல இருந்து சுந்தராபுரத்தில் இருக்கிறாங்களா? சரி, சுந்தராபுரத்தில் இருக்கிறாங்கன்னா, அது போக அவுட்டர்ல வந்து இந்த சூலூர் தொகுதிங்கன்னா இப்போ அதுக்கு பிரைம் மினிஸ்டர் வந்து அவங்களுக்குலாம் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் அண்டர்டேக் எடுத்துக்கிட்டு சாப்பாடுலாம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. தங்க வைக்கணும், சாப்பாடுலாம் கொடுக்கணும். ஏதாவது கொடுக்குறாங்களா? அப்படி இல்லைன்னா நம்ம ஏதாவது பார்ட்டிலேருந்து ஏதாவது பண்ணுற மாதிரி ஏதாவது பண்ணணும். பார்த்துக்கிறேங்கண்ணா. பார்த்திபா, வணக்கம். நல்லா இருக்கீங்களா? பேஷண்ட் எத்தனை பேர் அட்மிட் ஆகிருக்காங்க கொரோனாவில் ஹாஸ்பிட்டலெல்லாம்? இன்றைக்கி சேலத்தில் வந்து அந்த மொத்தம் 5 தர்காவுக்கு போயிருக்காங்க. மத சம்பந்தமாக பேசியிருக்காங்க. 5 தர்காவுக்கு போன ஏரியாவில் சரி கிட்டத்தட்ட ஒரு 70000 வீடுகளில் இன்றைக்கி 400 டாக்டர்ஸ் வச்சு ஹோட்டலில் செப்டியர்கள் டாக்டர் எல்லாத்தையும் வச்சு 400 வீட்டை செக் பண்ணாங்க. சரி சரி, அதில் 25 பேர்த்துக்கு சளி காய்ச்சல் அதிகமாகலாம் அவங்கள கூட்டு போயிட்டு தனியாக வச்சுருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் தனியாக வச்சுருக்காங்க. சரி சரி சரி, கலெக்டர் தொடர்ந்து பேசியிருக்காங்க. சரி சரி, கொஞ்சம் கண்டுக்கிட்ட வச்சுங்க. ரைட், எப்படி போயிட்டு இருக்கலாம்? ஆனால் நல்லா பரவாயில்லண்ணே. நம்ம அந்த யூனியன் சேர்மன்ஸ்லாம் இருக்காங்கல்லண்ணே. சரி சரி, அவங்களெல்லாம் வந்து அந்தந்த பகுதியில் அந்த மாஸ்க்லாம் கொடுக்க சொல்லியிருக்கோம்ண்ணே. சரி, ஓகே. அப்புறம் அந்த சானிடைசர்லாம் அந்த கிராமங்களில் அடிக்கிறாங்களா? எல்லா கிராமங்கள்ல எல்லாம் போய் அந்த டேங்க்ல ஃபில் பண்ணி அடிக்கிறாங்கண்ணே. சரி சரி, அந்த பணிகள் எல்லாம் போய் நீங்க முடிஞ்ச அளவுக்கு வாய்ப்பு இருக்கிற இடங்களுக்கு போய் பாருங்கன்னு சொல்லியிருக்கோம்ண்ணே. அங்கே இருக்க பிரசிடென்ட், நம்ம யூனியன் வைஸ் சேர்மன், கவுன்சிலர்ஸ் எல்லாருக்குமே அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம்ண்ணே. சரி சரி, நீங்க சொன்னீங்கன்னா நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகணுமோ அதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். சரி, கேர்ஃபுல்லாக இருந்தேன்.